வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மருத்துவ குணம் நிறைந்த நண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நண்டு வந்து ஆற்றுலேருந்து நான் வந்து ஒரு 20 நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்குறேங்க. பாருங்கள், உயிரோடு இருக்குது எல்லா நண்டுமே. கடல் நண்டு ஆஸ் யூஷுவலாக எல்லாருமே சாப்பிடுவோம், கிரேவி மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடுவோம். இது வந்து நாட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிருக்குறேங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சளி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சூப்பை வந்து குடிச்சிக்கலாம். இது வந்து நல்லா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு சாறு எடுத்துக்கலாம். நண்டை வந்து நல்லா நச்சு நம்ம இப்போ நண்டை வந்து சாறு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கையில் எடுத்தோம்னா கடிக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கிறேன். உள்ளே போட்டுக்கலாம். ரெண்டு நண்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நண்டை அப்படியே உயிரோடு இடிக்கிறேன். இப்போ இதோட நல்லா தண்ணி நல்லா சுட வச்சு நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கோங்க. ஹாட் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நண்டு வந்து நல்லா நச்சு வச்சுருக்கோம்லையே, இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் நல்லா துணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி அதோடய அசடெல்லாம் இருக்காதபடி அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு அரிப்பில் வந்து ஃபில்ட்ராகி பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒயிட் துணியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நச்சு வச்சுருக்கிற நண்டு சாரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நண்டெல்லாம் வந்து நம்ம நச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 4 நண்டு போடுறேன். ஓடுது பாருங்கள் கீழே. இந்த மாதிரி உரல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து அம்மி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அம்மியில் கூட நீங்கள் இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். நண்டு சாறு குடிக்கிறப்போ நமக்கு மார்பகத்தில் இருக்கிற சளி நெஞ்சு சளி எல்லாமே நல்லா கவம் எல்லாம் நல்லா குணமாயிருங்க. அதோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறது 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணுறப்ப இந்த சாரெல்லாம் நல்லா வந்துடுங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. பாருங்கள், நமக்கு வந்து நல்ல க்ளீன் சூப் வந்து வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்குதா லைட்டாக நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து நச்சிக்கலாம். இப்போ நல்லா ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்க மொத்த சாறும் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நல்லா ஃபில்டர் ஆயிரும். பாருங்க நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ துணியில் இருக்கிற
சூப் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. துணியில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள். அதோடய டஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் சூப்பாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் தான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணுங்க. சுடுதண்ணியில் ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த நண்டோட ஸ்மெல் இருக்கும், கொஞ்சம் அந்த சாரில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஆற்றுல தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறதுனால அதனோட நண்டுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் போயிடும் நமக்கு. நண்டு ரஸ் சார் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். சூப்புக்கு தேவையானது வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களும் குடிக்கிற மாதிரி நான் வந்து இப்போ நண்டு சூப் பண்ணுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது வந்து செப்பரேட்டாக நம்ம 1 இயர்லேருந்து 3 இயருக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 நண்டு இருந்தாலே போதும். அதை வந்து ஒரு 5 மிளகு போட்டால் போதும், 5 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டால் போதும், 1 பல் பூண்டு போட்டு 2 சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியானே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து எல்லா ஸ்டேஜுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சூப் பண்ணுறோங்க. இதை இப்போ மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். வந்து கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பெரியவங்கன்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் காய வச்சாச்சு. நம்ம வந்து நண்டு சூப் செய்கிறதுக்கு வந்து நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி செட்டு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த முசுறுத்தன்மையெல்லாம் போயிடும். அதனால் இது கடாயை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இங்கே குளிர்னால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சூப்புக்கு வந்து நண்டு சூப்புக்கு கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த முசுறுத்தன்மைலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வச்சுருந்தோம்ல, மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும், நமக்கு அப்போ தான் ஸ்மெல்ல எதுவும் வராது. தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கண்டிப்பாக சூப்புக்கு ஆட் பண்ணணுங்க. இந்த சூப்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். நல்லா மசாலா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு சாரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பு வந்து மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சூப் வந்து அப்படியே ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி செமி கிரேவியாக வர ஆரம்பிக்கும். நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த மருத்துவ குணமுள்ள நண்டை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் எடுத்துக்கலாங்க. சளி இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் கடல் நண்டை விட இதில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து மருத்துவ குணம் இருக்குது. அடிக்கடி நம்ம இந்த நண்டை வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சரியாயிருங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்தணுங்க, லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கொதி வரணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து சூப் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான சுவையான நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சர்வ் பண்ணி குடிக்கிறப்ப வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியே அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பெரியவங்க வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.